கடலூரில் 3 பேர் எரித்து கொல்லப்பட்ட வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாய் தற்கொலைக்கு காரணமான சுதன்குமாரை குடும்பத்தோடு கொலை செய்ததாக கைதான நபர் வாக்குமூலம் அளித்துள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா. லெஸ்ஸி ராஜா, வணக்கம். கடலூரில் 3 பேர் கொலை வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், விவரம் என்ன சொல்லுங்க? கடலூர் காராமணிக்குப்பம் அருகே 3 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்த தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. காராமணிக்குப்பத்தைச் சேர்ந்த சுதன்குமார், அவருடைய தாய் கமலேஸ்வரி மற்றும் சுதன்குமாரின் மகன் நிஷாந்த் ஆகிய 3 பேரும் கடந்த திங்கட்கிழமை காராமணிக்குப்பத்தில் உள்ள அவரது வீட்டில் எரித்து நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார். காவல்துறையினர் அங்கு சென்று பார்த்தபோது மூவரும் கொலை செய்யப்பட்டு பின்பு தீ வைத்து எரிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் தலைமையில் 7 தனிப்படைகள் அமைத்து தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த விசாரணையில் 200க்கும் மேற்பட்ட இடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதே தெருவில் வசித்து வரும் சங்கரானந்த் என்பவரை நேற்று சென்னையில் போலீசார் கைது செய்தனர். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட சங்கர் ஆனந்தின் கைவிரலில் கட்டிப்பட்டது காரணமாக அவர் கைவிரல் துண்டானது. இந்த நிலையில் தற்போது அவரை நெல்லிப்பம் கொண்டு வந்து விசாரித்த போது அவருடன் ஷாகுல் அமீர் என்பவரும் இணைந்து செயல்பட்டு தெரிய வந்தது. இவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போது சங்கரானந்த் பரபரப்பு வாக்குமூலத்தை அளித்தார். தந்தை இருந்த தன் தாயுடன் வாழ்ந்து வந்ததாகவும் கடந்த ஜனவரி மாதம் தன்னுடைய தாயார் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிவித்தார். தற்கொலைக்கு காரணமான சுதன்குமார் தான் என தெரிவித்தது. அதனால் குடும்பத்துடன் தீட்டுக்கட்ட திட்டமிட்டதாகவும் இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கமலேஸ்வரி தன்னுடைய பேரனுடன் வீட்டில் வசித்து விளையாடி கொண்டிருந்ததாகவும் அப்போ நிஷாந்தனுடன் தான் சென்று விளையாடியதாகவும் அப்போது என்னை அனாத என்று வார்த்தை சொல்லி கமலேஸ்வரி திட்டியதால் கடும் கோபம் அடைந்து வெள்ளிக்கிழமை இரவு அவர் வீட்டிற்கு சென்று 3 பேரையும் வெட்டி படுகொலை செய்ததாகவும் அப்போது. நன்றி லேசி ராஜா, உங்க தகவல்களுக்கு நன்றி.